மாணவர்களுக்கு வணக்கம் பதினோராம் வகுப்பு விலங்கியலில் முதல் பாடத்தின் இரண்டாவது பகுதி கடந்த வீடியோவில் நாம் உயிரினங்கள் எவ்வாறு வகைப்படுத்தப்படுகிறது என்பதை பற்றி பார்த்தோம் அதில் ஒரு முக்கியமான வகைப்பாடு என்னவென்றால் மூன்று பேருலக வகைப்பாடு சென்ற வகுப்பில் நாம் இறுதியாக பார்த்தது மூன்று பேருலகம் உயிரினங்களை மூன்று பேருலகங்களாக பிரிக்கிறார்கள் ஒன்று ஆர்கியா இன்னொன்று பாக்டீரியா அடுத்து யூகேரியா இந்த மூன்றையும் பற்றி சென்ற வ வகுப்பில் பார்த்தோம் அடுத்து இந்த மூன்று பேருலக வகைப்பாட்டுக்கு அடுத்து இருக்கிறது என்னது அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஐந்து உலக வாய்ப்பாடு உயிரினங்களை ஐந்து உலகங்களாக பிரிக்கிறார்கள் என்னதெல்லாம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா மோனீரா புரோட்டிஸ்டா பூஞ்சைகள் தாவரங்கள் விலங்குகள் இல்லையா இப்போ நம்ம உயிரினங்களை இப்போ தாவரங்கள் விலங்குகள் அப்படின்னு தான் பெரும்பாலும் சொல்லுவோம் ஆனால் தாவரங்கள் விலங்குகள் மற்றும் வகைப்பாடு கிடையாது அதில் இன்னும் மற்ற வகைகள் இருக்குது மோனிரானா என்ன புரோட்டிஸ்டானா என்ன பூஞ்சைகள் பூஞ்சைகள் கூட நீங்கள் கேள்விப்பட்டிருப்பீங்க இல்லையா காளான் இதெல்லாம் நீங்கள் கேள்விப்பட்டிருப்பீங்க ஸோ இது ஐந்து உலக வாய்ப்பாடு ஐந்து உலகங்களாக விலங்குனங்களை பிரிக்கிறாங்க மோனிரா புரோட்டிஸ்டா பூஞ்சைகள் பிளான்டே அனிமாலியா அடுத்து இந்த ஐந்து உலக வாய்ப்பாடு அப்புறம் ஆறு உலக கோட்பாடு ஒன்று இருக்குது அது என்ன அப்படின்னா அந்த மோனிரா அப்படிங்கிறத இதை எப்படி பிரிக்கிறாங்க அப்படின்னா பாக்டீரியா மற்றும் ஆர்கியா அதனால் ஆறு உலக கோட்பாட்டில் என்னெல்லாம் வருது அப்படின்னா பாக்டீரியா ஆர்கியா புரோட்டிஸ்டா பூஞ்சை பிளான்டை அனிமாலியா இது வந்து ஆறு உலக வகைப்பாடு அடுத்து ஏழு உலக வகைப்பாடு முறை அப்படின்னு இன்னொன்று இருக்குது அதில் வந்து பார்த்திங்கன்னா பாக்டீரியாவை எப்படி பிரிக்கிறாங்க அப்படின்னா யூ பாக்டீரியா ஆர்கி பாக்டீரியா இந்த படத்தை பார்த்தீங்கன்னா உங்களுக்கு தெரியும் மேலே பாக்டீரியான்னு இருக்கிறது அதை தான் எப்படி பிரிக்கிறாங்க யூ பாக்டீரியா ஆர்கி பாக்டீரியா அடுத்து புரோட்டோசோவா குரோமிஸ்டா பூஞ்சை பிளான்டே அனிமாலியா இந்த மாதிரி ஏழு உலகங்களாக பிரிக்கிறாங்க இது பல்வேறு வகையான வகைப்பாடுகள் சரியா ஃபஸ்ட்டு மூன்று பேருலகம்னு சொன்னோம் பாக்டீரியா ஆர்கியா யூகேரியா அப்புறம் ஐந்து உலகங்கள் அடுத்து ஆறு உலக கோட்பாடு அடுத்து ஏழு உலக கோட்பாடு இதெல்லாம் பல்வேறு காலகட்டத்தில் இருந்த வகைப்பாட்டு முறைகள் அடுத்து நெருங்கிய சிற்றின சிற்றினங்களை இனக்கலப்பு செய்யும் பொழுது உருவாகக்கூடிய உயிரினங்களை பற்றி கின்னி அப்படிங்கிற உயிரினம் இது எதனால் உருவாகுனது அப்படின்னா ஆண் குதிரையையும் பெண் கழுதையும் கழுதையையும் செய்யும் போது உருவாகியது தான் கின்னி அப்படிங்கிறது அடுத்து ஆண் கழுதை பெண் குதிரை இது ரெண்டும் செய்யும் போது கோவேரி கழுதை உருவாகிறது அடுத்து ஆண் சிங்கம் பெண் புலி செய்யும் செய்யும்போது லைகர் அடுத்து ஆண் புலி பெண் சிங்கம் டைகான் அப்படிங்கிற உயிரினம் உருவாகுது பெரும்பாலும் இந்த இனக்கலப்பு மூலம் உருவாகக்கூடிய உயிரினங்கள் வந்து இனப்பெருக்கம் செய்ய இயலாது ஓகே அடுத்து வகைப்பாட்டினுடைய படிநிலைகள் ஒரு உயிரினங்களை வகைப்பா வகைப்படுத்தும் போது அதில் இருக்கக்கூடிய பல்வேறு நிலைகள் ஒரு உயிரினங்களோட முகவரி அப்படின்னு கூட சொல்லலாம் அப்போ அந்த உயிரினம் இருக்குன்னா அந்த உயிரினம் எந்த சிற்றினத்தை சார்ந்தது எந்த பேரினத்தை சார்ந்தது குடும்பத்தை சார்ந்தது எந்த வரிசையை சார்ந்தது எந்த வகுப்பை சார்ந்தது எந்த தொகுதியை சார்ந்தது எந்த உலகத்தை சார்ந்தது இதை பற்றியெல்லாம் சொல்கிறது தான் வகைப்பாட்டினுடைய படிநிலைகள் ஓகேவா இப்போ மனிதன் இருக்கிறானா மனிதனோட எந்த சிட்டினம் இல்லையா மனிதனுடைய அறிவியல் பெயர் நீங்கள் உங்களுக்கு தெரியும் ஹோமோசேப்பியன்ஸ் இதில் சேப்பியன்ஸ்ங்கிறது சிட்டினம் ஹோமோங்கிறது எனது பேரினம் அப்புறம் அந்த மனிதன் வந்து எந்த குடும்பம் எந்த வரிசை வகுப்பு இது எல்லாமே பார்த்து சொல்வது தான் வகைப்பாடு அடுத்து இந்த வகைப்பாட்டின் படிநிலைகளில் ஃபஸ்ட்டு ஃபஸ்ட்டு இருக்கிறது என்னது அப்படின்னு பார்த்திங்கன்னா சிட்டினம் இதுதான் வகைப்பாட்டினுடைய அடிப்படை அழகு சரிங்களா இப்போது ஒரே சிட்டினத்தை சேர்ந்த உயிரினங்கள் எல்லாம் எப்படி இருக்கும் அப்படின்னா புறத்தோற்ற பண்புகளில் ஒரே மாதிரியே இருக்கும் ஒரே மாதிரி இருக்கும் அந்த உயிரினங்கள் தங்களுக்குள்ளே இனப்பெருக்கம் செய்து கொள்ளும் சரிங்களா இதுக்கு பேர் தான் என்னதுன்னா சிற்றினம் அதேமாதிரி நெருங்கிய இனக்கலப்பு செய்யும் செய்யும்போது மலட்டு உயிரிகளை உருவாக்கும் அதுதான் நம்ம ஏற்கனவே சொன்னது அந்த ஹின்னி கோவேரி கழுதை இதெல்லாம் வந்து எதனால் உருவானது அப்படின்னா நெருங்கிய இடையே ஏற்படக்கூடிய இனக்களப்பு உருவாகியது அந்த உயிரிகள் பெரும்பாலும் மலட்டு உயிரிகளாக இருக்கும் அதை இனப்பெருக்கம் செய்ய இயலாது ஓகே அப்போ சிற்றினம்னால் என்னன்னு சொல்லியாச்சு சிற்றினம்னால் என்ன அப்படின்னா இது வந்து புறத்தோற்ற பண்புகளில் ஒத்த இன இனப்பெருக்க பண்புகளில் தனிமைப்படுத்தப்பட்ட தங்களுக்குள் இனப்பெருக்கம் செய்து இனப்பெருக்கத்திறனுடைய செய்களை உருவாக்கும் உயிரிகள் இதுதான் சிற்றினம் அடுத்து பேரினம்னா என்னதுன்னா நிறையா சிற்றினங்கள்லாம் சேர்ந்தது தான் என்னது பே பேரினம் இப்போ இந்த பேரினம் இரண்டு வகையாக பிரிக்கிறாங்க மோனோடைபிக் பேரினம் பாலிடைபிக் பேரினம் மோனோ அப்படின்னாலே என்னது அப்படின்னா ஒன்று பாலினா மினி அப்படின்னு நிறையா அப்போது ஒரு சில பேரினங்க பேரினத்தில் வேறு சிற்றினமே இருக்காது ஒரே ஒரு சிற்றினம் மட்டும்தான் இருக்கும் அப்போ அந்த மாதிரி இருக்கிறது தான் மோனோடைபிக் பேரினம் அப்படிங்கிறாங்க பாலிடைபிக் பேரினம்னால் என்னென்னா ஒன்றுக்கும் மேற்பட்ட சிற்றினங்கள் ஒரு பேரினத்தில் இருக்கும் சரிங்களா இப்போ நான் எடுத்துக்காட்டு உங்களுக்கு சொல்கிறேன் இப்போ மோனோடைபிக் பேரினத்துக்கு எடுத்துக்காட்டு என்னதுன்னா சிவப்பு பாண்டா அப்படிங்கிற ஒரு உயிரினம் சிவப்பு பாண்டாங்கிறது அதனுடைய அறிவியல் பேர் என்னதுன்னா ஐலுரஸ் இந்த பேரினத்தில் ஒரே ஒரு உயிரினம் தான் இருக்குது வேறு சிற்றினங்களே கிடையாது அதனால தான் இதை என்ன சொல்கிறோம் மோனோடைப்பிக் பேரினம் ஆனால் அடுத்து பாருங்கள் இந்த பூனை இதில் வந்து மூன்று சிற்றினங்கள் இருக்குது ஒன்றுக்கும் மேற்பட்ட சிற்றினங்கள் காணப்பட்டால் அதற்கு பாலிடைபிக் பேரினம் பெலிஸ் டொமாஸ்டிகஸ் பெலிஸ் மார்கரிட்டா பெலிஸ் சில்வஸ்ட்ரிஸ் அப்படின்ட்டு மூன்று சிற்றினங்கள் மூன்று சிற்றினத்தைச் சேர்ந்த பூனைகள் வீட்டு பூனை வனப்பூனை பூனை அப்படின்னு சொல்லியிருக்கு பாருங்கள் இது பெலிஸ் டொமாஸ்டிகஸ் அடுத்து பெலிஸ் மார்கரிட்டா அடுத்து பெலிஸ் சில்வஸ்ட்ரிஸ் இது மூணும் ஒரே பேரினத்தை சார்ந்தது ஆனால் வெவ்வேறு சிற்றினம் அப்போ வெவ்வேறு சிற்றினம் இருந்தால் அதுக்கு பேர் பாலிடைப்பிக் பேரினம் பாலிடைப்பிக் பேரினத்துக்கு எடுத்துக்காட்டு இது அதே மாதிரி மோனோடைப்பிக் பேரினத்துக்கு எடுத்துக்காட்டு ஐலூரஸ் சிவப்பு பாண்டா அடுத்து குடும்பம் ஒன்றுக்கொன்று தொடர்புடைய பேரினங்கள் இணைவது தான் எனது குடும்பம் இப்போ எடுத்துக்காட்டு பேந்திரா இந்த குடும்பத்தை சேர்ந்தது இது பார்த்தீங்கன்னா சிங்கம் புலி சிறுத்தை இது எல்லாம் இந்த ஒரே குடும்பத்தை சார்ந்தது அதே மாதிரி வரிசைன்னு சொல்லும்போது ஒன்றுக்கொன்று தொடர்புடைய அல்லது அதற்கு மேற்பட்ட குடும்பங்கள் மொத்தமாக சேர்ந்தது தான் என்னதுன்னா வரிசை இப்போ கேனிடே அப்படிங்கிற குடும்பமும் பெலி டே அப்படிங்கிற குடும்பமும் எந்த வரிசையை சேர்ந்தது அப்படின்னா கார்னி ஓரா அப்படிங்கிற வரிசையை சேர்ந்தது கார்னி ஓரானா கார்னிவோர்ஸ்னால் எனது நல்ல மாமிசத்தை அதாவது என்னோட உயிரினங்களை பிடித்து உண்ணும் உயிரினங்கள் கார்னிவோர்ஸ் அதனால் அந்த கார்னிவோராங்கிற வரிசையை சேர்ந்தது தான் இதெல்லாம் கேனிடே பெலிடே அப்படிங்கிற குடும்பமும் எந்த வரிசையை சேர்ந்தது கார்னிவோரா அப்படிங்கிற வரிசையை சார்ந்தது அதேமாரி வகுப்பு ஒன்றுக்கொன்று தொடர்புடைய அல்லது அதற்கு மேற்பட்ட வரிசை இப்போ நாய் பூனை போன்ற கார்னிவோரா விலங்குகளும் அடங்கும் இல்லை அதேமாரி நிறையா வகுப்புகள் ஒன்றிணைந்தது தான் என்னதுன்னா தொகுதி இப்போ ஒரு தொகுதிக்கு ஒரு எடுத்துக்காட்டு என்னது அப்படின்னு பார்த்தீங்கன்னா பாலூட்டிகள் அப்படிங்கிறது ஒரு தொகுதி இரு வாழ்விகள் அப்படிங்கிறது ஒரு தொகுதி இந்த தொகுதியில் நிறைய உயிரினங்கள் இருக்கும் ஓகேவா ஆக்சுவலாக அந்த தொகுதி பேர் முதுகு நாணிகள் இந்த முதுகு நாணிகள் அப்படிங்கிற தொகுதியில் என்னென்ன உயிரினங்கள்லாம் இருக்குன்னா என்னென்ன வகுப்புகள்லாம் இருக்குது அப்படின்னா ஊர்வன பறவைகள் பாலூட்டிகள் எல்லாம் இருக்குது நிறையா தொகுதிகள்லாம் ஒன்றிணைக்கப்பட்டு தான் ஒரு உலகத்துக்கு கீழே வருது இது மனிதனின் வகைப்பாட்டு படிநிலை மனிதன் வந்து எந்த சிற்றினத்தை சார்ந்தது உயிரினம் எந்த பேரினம் சரியா இப்போ சிற்றினம் அப்படின்னு சொல்லும்போது சேப்பியன்ஸ் பேரினம்ங்கிறது ஹோமோ குடும்பம்ங்கிறது ஹோமினிடே வரிசை வந்து பிரைமேட்டா வகுப்பு வந்து பாலுட்டி தொகுது வந்து முதுகு நாணிகள் உலகம் வந்து விலங்குலகம் இது மனிதனினுடைய வகைப்பாட்டு படிநிலையோ ஏற்கனவே ஸ்டார்டிங்கில் பார்த்தா வகைப்பாட்டினுடைய படிநிலைன்னா என்னெல்லாம் அப்படின்னா சிட்டினம் பேரினம் குடும்பம் வரிசை வக வகுப்பு தொகுதி உலகம் அடுத்து பெயரிடும் முறைனா என்ன முப்பெயரிடும் முறைனா என்ன பெயரிடும் முறை பேரின பெயரும் சிற்றின பெயரும் இருக்கும் இப்போ எடுத்துக்காட்டாக பாவோ கிறிஸ்டேட்டஸ் அப்படிங்கிறது ஒரு விலங்கியல் பெயர் எதனோட விலங்கியல் பெயர்னா மயிலோட விலங்கியல் பெயர் இதில் பாவோங்கிறது பேரினம் கிறிஸ்டேட்டஸ்ங்கிறது சிற்றினம் அதுமாரி புலியினுடைய அறிவியல் பெயர் பாந்திரா டைக்ரிஸ் பாந்திராங்கிறது பேரினப் பெயர் டைக்ரிஸ்ங்கிறது சிற்றின பெயர் இந்த மாதிரி முறையும் இருக்குது மூன்று பெயர் இருக்கும் இப்போ இரு பெயரிடும் முறைனா பெயரும் சிற்றின பெயரும் இருக்கும் ஆனால் முப்பெயிரும் முறையில் அடிஷ்னலாக என்னென்ன இருக்குது அப்படின்னா துணை சிற்றின பெயர் இருக்கும் அப்போ பேரின பெயர் சிட்டின பெயர் துணை சிட்டின பெயர் மூன்றும் இணைந்தது தான் முப்பை முறை அதுக்கு ஒரு எடுத்துக்காட்டு கொடுத்துருக்குறாங்க வீட்டுக்காகம் இதனோட அறிவியல் பெயர் என்னதுன்னா கார்வஸ் ஸ்பிளண்டன்ஸ் ஸ்பிளண்டன்ஸ் கார்வஸ் ஸ்பிளெண்டன்ஸ் ஸ்பிளெண்டன்ஸ் இது முப்பது இரண்டு முறைக்கு எடுத்துக்காட்டு மூன்று பெயர் இருக்கும் பேரின பெயர் சிட்டின பெயர் துணை சிற்றின பெயர் அடுத்து டாட்டோ நைமி பேரினப் பெயரும் சிட்டின பெயரும் ஒன்றாக இருக்கும் பேரின பெயரும் சிற்றின பயிரும் தான் இப்போ எடுத்துக்காட்டு நாஜா நாஜா நாஜாங்கிறது பேரின பெயர் அடுத்த நாஜாங்கிறது சிற்றின பெயர் இது நல்ல பாம்பினுடைய அறிவியல் பெயர் ஓகே இத்துடன் இந்த வகுப்பை முடித்துக்கொள்வோம்